படம் சூப்பராக இருக்குது. அழகிய கண்ணே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு ப்ரோ. படத்தில் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான கிளைமேக்ஸ் இருந்துச்சு ப்ரோ, அது நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா, இது அவர் ஹீரோட ஃபஸ்ட் படம் தான் இது, ஆனால் அது ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியாது, சூப்பராக பண்ணியிருந்தார் அவர். ஆமாம், லியோனி பையன் லியோ சிவகுமார் நடிச்சிருக்காரு, படம் நல்லா இருக்கு, பழக்கப்பட்டுக்கிற மாதிரி நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல அவருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு அவர். ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க, சாங்ஸ் சூப்பராக இருக்குது, நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். லவ் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து ஜாதி ப்ராப்ளம் வரும், அதுக்கப்புறம் அவங்க டெவலப் ஆகிடுவாங்க. பட் இதில் அப்படிலாம் கிடையாது, எங்கள் ஜாதி எங்களுக்கு முக்கியம்தான், ஆனாலும் எங்கள் ட்ரூவாக லவ் பண்ணுறோம், நாங்கள் செத்தாலுமே எங்கள் லவ்வும் எங்கள் கூட இருக்கும் அப்படின்றத காட்டியிருந்தாங்க. ஹீரோட ஃபஸ்ட் ஃபிலிம் தான், பட் அவர் நம்ம அவர் ஃபேஸ் கட் வந்து லைக் பீப்புளோட இன்ட்ராக்ட் ஆகிற ஒரு ஃபேஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ எப்பயுமே நம்ம பழக்கப்பட்ட ஒரு ஃபேஸாக இருக்கிறதுனால பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. நார்மலாக வந்து ஒரு ஜூனியர் ஆக்டிஸ்டாக அவங்கள நடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு இன்ட்ராக்ட் கிடைக்கலாம், அந்த மாதிரி தான் இவர் நடிக்கும் போது நமக்கு இன்ட்ராக்ட் கிடைச்சிது. அவரோட ஃபஸ்ட்டு படம் இது, இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படம் அவர் சைடில் பண்ணியிருக்காரு அவர். ஆனால் ஸோ இது அவரோட முதல் டைமாக வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு அவர். இதுக்காண்டி தான் அவர் ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லபடியாக பண்ணியிருக்காரு, அவர் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. யா, ஹீரோ அண்ட் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இந்த மூவியில் நல்லாவே இருக்குது. ஸோ சென்டிமெண்ட்ஸும் சரி எல்லாமே சூப்பராக, யா லவ் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா வரும் மூவி. யா, போர் அந்தமாரிலாம் தெரியல, நல்லா போகுது, வேணால் பார்க்கலாம். ப்ளஸ்ஸு மைனஸு அப்படியே எனக்கு ப்ளஸ் மைனஸ் இது ப்ளஸ் தான் தான் சொல்ல முடியும், மைனஸ் இல்லை. நல்லா பார்க்கலாம், நல்லா பாட்டு சூப்பராக இருக்கு. ஆனால் மெசேஜ் ஒரு கிராமத்துலேருந்து வர ஒரு டைரக்டரு அஷ்னர் அவர் அவர் படம் இருக்கிறாரு, அது வந்து என்ன நல்லா எடுத்தாரா இல்லையா தான் கதை, அது அப்படிதான் நல்லாயிருக்கு. அது அவரோட கட்ச் தான் சொல்லணும். ஸோ அதான் நல்லா இருந்துச்சு, லைக் அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப இம்பாக்டாகவே இருந்துச்சு. ஒரு மாதிரி ஸ்லோவாக ஃபாஸ்ட் அப்லாம் இல்லை, இந்த இதுக்கேற்ற டைமிங் டூரேஷன் அப்படி தான் போயிருந்துச்சு, இதுக்கு இந்த டைம் தேவை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஜாதி விஷயம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆ, ஜாதி விஷயம் நல்லா தான் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஜாதி லைக் அவங்க ஜாதி வேணாலும் அவங்க அந்த கடைசி வரைக்கும் அவங்க சொல்லலை. அவங்க ஜாதி இன்டர்காஸ்ட் மேரேஜ் மட்டும் தான் காட்டினாங்க தவிர, ஜாதி வேணாம் அப்படின்னு உழைக்கணும் அப்படியும் அவங்க பேசலை. அண்ட் எங்கள் லவ் எங்கள் சைடில் எங்கள் லவ் வேணும், உங்கள் சைடில் நீங்கள் ஜாதி வேணும் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. புதுமுகம் மாதிரியே தெரியல, நல்லா ஒரு பழக்கப்பட்ட ஃபேஸ் மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஹீரோயினும் நல்லா ஹீரோயினையும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நடுவில் தான் கொஞ்சம் யூஷுவல் லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் கிளைமேக்ஸ் நல்லா டச்சிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மியூசிக் நான் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் வந்து நான் நார்மல் கமர்ஷியனாலும் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டாக தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் வந்து உள்ளே ஜாதி இருக்குன்னு கண்டிப்பாக நான் நினைக்கவே இல்லை. ஜாதி சப்ஜெக்டாக இருக்கும்னு நினச்சேன், இன்டர்வியூலாம் பார்த்துருந்தேன், ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன்லாம் பார்க்கும்போது ஜாதிலாம் இருக்கும்னு நினைக்கல, ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் ஆஃப்டர் செகண்ட் ஆஃப் தான் ஒரு ஜாதியை பற்றி இது பண்ணியிருக்க மாதிரி இருந்துச்சு. மெசேஜாக நான் சொன்னேன், இன்னமும் ஜாதி இருக்குது, அந்த இது மேல் கீழே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அது இருக்கிறது தானே காட்டியிருக்காங்க, எல்லா கேஸ்லேயுமே நல்லவங்களும் இல்லை, எல்லா கேஸ்லேயும் கெட்டவங்களும் இல்லை. ஸோ என்ன இருக்கோ அதை அப்படி காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். ஆ, பேக்ரவுண்ட் சாங்ஸ் செம்மையாக இருக்கேன், ரொம்ப மெலோடி மியூசிக்ஸ்லாம் ரொம்ப லைக் இதுக்கப்புறம் நம்ம டெய்லியும் கேட்கும் போது அது மைண்டில் ஏறோம்ல, அந்த மாதிரி சாங்ஸாக தான் இருக்கும். லவ் பொஷன்ஸில் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க, அவங்க ஏற்கனவே சொதுக்கவங்க அந்த படத்துலலாம் நினச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் லைக் ஒரு மாடர்ன் ரோலில் பார்த்துட்டு இந்த ரோலில் வந்து கொஞ்சம் ஹோம்லியாக பார்க்கும் போது நல்லா இருந்துச்சு. ஆ, ஆமாம், லைக் அவர் வந்து பேக்ரவுண்டில் நம்மளுக்கு மற்றவங்க நடிக்க வச்சு பார்த்துட்டு இப்போ அவர் நடிக்கும் போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைக் விஜய் சேதுபதி சொல்லவே தேவையில்ல, லைக் அது பார்க்கும் போதே நமக்கு நார்மலாக விஜய் சேதுபதி ஒரு ஹைப் இருக்கும். ஸோ அந்த ஹைப் தான் உள்ளே இருந்துச்சு, அந்த ஒரு சின்ன போர்ஷன் வந்தாலும் நாங்கள் எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஆ, அவர் படம் நல்லா இருக்குங்க, இதை ஃபஸ்ட் ஒரு டைம் நடிச்சிருக்காரு போல இருக்கு, நல்லா இருக்குது. இன்னும் வந்து நிறைய மாதம் நடிப்பார்ன்ற அந்த நம்பிக்கை இருக்குது. விஜய் சேதுபதி சார் வந்து கலகியிருக்காரு, அவர் கூட இருக்கும்போது வந்து அவர் விடமாட்டார்ன்ற நம்பிக்கை இருக்குது. படம் சூப்பர். படம் வந்து கிராமத்துலேருந்து வரார் ஹீரோ, அது டைரக்டர் ஆகணுன்ட்டு வராங்க. காதல் எங்கள் கிராமத்துலேருந்து பண்ணதுனால சென்னைக்கு வந்து டைரக்டர் ஆகணும் வரதுனால காதல் திருமணம் பண்ணுறாரு, அது பெண் வீட்டில் வந்து எதிர்க்கிறாங்க. அதுமாரி ஹீரோயின் வந்து நடிகிறதுனால கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அது அவங்க வீட்டில் பெண் வீட்டிலேருந்து வந்து அவங்கள பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடறாங்க. ஃபஸ்ட்டு மூவி நடிக்கிறாங்க, அது கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காங்க, அதிகமாகவும் படம் எடுக்கிறாங்க நினைக்கிறேன், நல்லா நடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு படம். எனக்கு சொல்ல போனால் அண்ணனோட படம் எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறேன் நான் எல்லாமே. ஸோ மைனஸுங்கிறபடி நான் எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லை. இங்கே மெயினாக எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபேமிலி இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எல்லாம் போயிட்டுருக்கு. இன்னும் சவுத் தமிழ்நாடு சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஜாதி இதெல்லாம் நிறையா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த கொலைங்க இதெல்லாமே வந்து ஜாதி விட்டு ஜாதி மேரேஜ் பண்ணுறதுனால இதெல்லாம் நிறையா நடந்துகிட்டு இருக்கு.
மக்கள் இப்போ சென்னையில் நிறைய மக்கள் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து ஸோ ஒன்றும் தெரியல இந்த ஜாதி இதெல்லாம், ஆனால் கண்டிப்பாக வந்து இதெல்லாமே இன்னும் இருக்குது. ஸோ மக்கள் முடிஞ்சால் அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் திருத்திக்கிட்டால் போதும். ஸோ யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அதை மறந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிறாங்க இப்போ வரைக்கும் நான் பார்க்குற வரைக்கும். யா மியூசிக் சூப்பர். ஸோ அழகிய கண்ணையில் ஒரு சாங், ஒரு சின்ன பறவை சாங், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த சாங்கு. ஜி வி பிரகாஷ் சாரும் பிரியங்கா அவங்க பாடியிருக்காங்க அது. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஐயா விஜய் சேதுபதி சார் சொல்ல வேண்டியதே அது எல்லாருக்குமே தெரியும், அவர் வேறு லெவல். அவர் ஐயா சூப்பர், அவர் ரொம்ப சிம்பிளாக அவர் நேச்சுரலாக ஆக்ட் பண்ணுறது தான் இங்கே எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். அவர் சார் பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, அதுக்கெல்லாம் வார்த்தையே கிடையாது அவர். ஸோ இன்றைக்கி அவரும் மூவிக்கு வந்திருந்தா நல்லாயிருக்கும், அவர் ஒரு வாரம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருந்தேன். ஆ படம் சூப்பர்ண்ணா. நாங்கள் ஒரு 8 பேராக வந்தோம். நாங்கள் வந்து 2 பேருமே வந்து புது படம் அப்படின்ட்டு பார்க்கலாம், எப்படி தான் நடிச்சிருக்காங்க, சரி இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். பார்த்தா படம் நல்லாயிருக்கு, நல்ல ஒரு லவ் சீன்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி விஜய் சேதுபதி சாரும் வந்து நல்லா ஒரு இது பண்ணியிருக்காரு, நல்ல ஒரு லவ். கடைசியில் பாவம் இறந்துட்டார் அவர், பாவம் அந்த குழந்தை ஒரு இதுவாகிடுச்சு. உண்மையாகவே நல்லாயிருக்கு படம், அடுத்த படம் இதை விட சூப்பராக இருக்குன்ற அந்த நம்பிக்கை இருக்குது. உண்மையாகவே நல்லாயிருக்கு. தேங்க்யூ.